ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி நம்ம இந்த வீடியோவில் வந்து தமிழ் இலக்கணப் பகுதியிலேருந்து மோனை எதுகை ஏய்பு ஸோ இதுதான் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஆல்மோஸ்ட் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃபாரஸ்டர் எக்ஸாமில் கேட்ட தமிழ் இலக்கண பகுதியிலேருந்து எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துட்ருக்கோம் ஏன்னா இது எல்லாமே வந்து கண்டினியூஸாக வந்து உங்களுக்கு கம்மிங் வரப்போகிற குரூப் டூ ஏ எக்ஸாமு அதுக்கப்புறம் வந்து எஸ்ஏ எக்ஸாம்ஸ்லாம் கூட வந்து இதெல்லாம் வந்து டாப்பிக்காக இருக்குது இந்த டாப்பிக்லாம் இலக்கண பகுதியிலேருந்து ஸோ எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஓகேங்களா ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து மோனைன்றது வந்து உங்களுக்கு என்னென்னா அடி மற்றும் சீர்களில் ஃபஸ்ட்டு எழுத்து முதல் எழுத்து ஒன்றிய தான் வந்து மோனை ஓகேங்களா அடின்றது வந்து பொதுவாக வந்து இப்போ இந்த கற்க கசடற கற்பவை கற்ற பின்னு நாலு இது இருக்குது பார்த்தீங்களா அது வந்து அடி அதே மாதிரி நிற்க அதற்கு தகை ஸோ இதுவும் அடி ஸோ ஒரு குரல் நிறுத்திக்கிட்டோன்னா ரெண்டு அடி இருக்குது பார்த்திங்களா ஸோ இதே மாதிரி சீருன்னு பார்த்தோன்னா கற்கன்றது ஒரு சீர் கசடரன்றது ஒரு சீர் கற்பவைன்றது ஒரு சீர் கற்றப்பின்றது ஒரு சீர் நிற்க ஒரு சீர் அதற்கு ஒரு சிறு தக ஒரு சீர் ஸோ அப்போ ஒரு குரலில் வந்து ஏழு சீரு ரெண்டு அடி இருக்கும் ஓகேங்களா நான் இதை எதுக்காக சொல்கிறேன்னா அடினா என்ன சீர்னா என்னன்றது வந்து ஒரு சில பேர் தெரியாமல் இருப்பாங்க ஸோ அவங்க தெரிஞ்சுக்கின்றதுக்காக தான் சொல்கிறேன் ஸோ வந்து இதில் வந்து இப்போ நார்மலாக வந்து அடியும் அடியில் இருக்கக்கூடிய முதல் எழுத்து ஒன்று இருந்தாலுமே வந்து அது முனை தான் சீர்களில் இருக்கக்கூடிய முதல் எழுத்து அடுத்தடுத்த எழுத்து ஒன்றி வந்தாலுமே அதுவும் வந்து மோனை தான் ஓகேங்களா ஸோ இப்போ இதில் பாருங்களேன் கற்க கா கசடரை கா கற்பவை கா கற்றப்பின் கா ஸோ இது எல்லாமே வந்து கா கான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எழுத்து ஒன்றி வந்திருக்கு ஸோ இதில் ஸோ அதனால வந்து இது வந்து மோனைக்கான ஒரு எக்ஸாம்பிள்ஸ் ஓகேங்களா இந்த மோனையில் பார்த்தோன்னா உங்களுக்கு எட்டு வகை இருக்குது மோனையில் ஸோ அந்த எட்டு வகையில் வந்து என்னென்னா அடிமோனை நார்மலாக ஒன்று ரெண்டுன்னு சொல்லிட்டு அடியில் இருக்கிறது தான் சீர் ரெண்டாவது பார்த்தோம்னா மொததும் ரெண்டாவது ஒன்றா இருக்கும் அதாச்சு கற்க கசடரை அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா ரெண்டு சீர் மொத சீரும் ரெண்டாவது சீரும் ஒன்றா இருக்கிறது சீர் மோனை அதுக்கப்புறம் வந்து இந்த சீர் வந்து உங்களுக்கு இணை மோனை கூட சொல்லுவாங்க தென் அடுத்து பொழிப்பு மோனை பொழிப்பு மோனைன்றது வந்து மொத சீரும் மூணாவது சீரும் ஒன்றா இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி ஒரு மோனை வந்து மொத சீரும் நாலாவது சீரும் ஒன்றா இருக்கும் கூலை மோனைன்றது வந்து ஒன்று ரெண்டு மூணு மொதல் மூணு வந்து மொதல் மூணு சீர் வந்து ஒரே மாதிரி இருக்கும் மொதல் மூணு சீரில் இருக்கிற மொதல் எழுத்து ஒரே மாதிரி இருக்கும் அடுத்து மேற்கதுவாய் மோனைன்றது ஒன்று மூணு நாலு ஓகேங்களா ஸோ இந்த இதுல இருக்கிறது வந்து மொதல் எழுத்து காமனாக இருக்கும் கீழ்கதுவாய் வந்து ஒன் டூ ஃபோர் முற்றுன்றது வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஓகேங்களா ஸோ நீங்கள் இப்போ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இது மட்டும்தான் ஸோ நீங்கள் இது தெரிஞ்சாலே வந்து உங்களுக்கு எதுலேருந்து கேட்டாலுமே சரி நாளடியார்லேருந்து கேட்டாலும் சரி நட்டுணிலேருந்து கேட்டாலும் சரி குறுந்தகள்லேருந்து கேட்டாலும் சரி எதுலேருந்து எந்த பாட்டு கேட்டாலுமே வந்து இதை ஞாபகம் வச்சுக்கிட்டா நீங்கள் ஈஸியாக வந்து மோனையிலேருந்து ஒரு மார்க் வாங்கிடலாம் ஓகேங்களா ஸோ இப்போ இதுலேயே வந்து சின்னதாக வந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸும் இருக்கு நான் காமிக்கிறேன் இப்போ நான் வந்து அடிமோனைன்னு சொன்னேன் இல்லையா அடிமோனைக்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இதில் பாருங்களேன் தன்னைத்தான் தான் காக்கின் சினங்காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் ஸோ இதில் வந்து மொதல் அடியில் இருக்கிற தாவும் ரெண்டாவது அடியில் இருக்கிற தாவும் ஒன்றி வருவது ஸோ இது வந்து அடிமோனிக்கான ஒரு எக்ஸாம்பிள்ஸ் இப்போ அதே வந்து சீர்மோனைக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸும் பார்ப்போம் கதங்காத்து கட்டடங்கள் ஆற்றுவான் செவி ஸோ இதில் வந்து பாருங்களேன் சீர்மோனைனா என்ன சொன்னேன் மொதல் சீரும் ரெண்டாவது சீரில் இருக்கிற மொதல் எழுத்தும் ஒன்றா தான் வந்து சீர்மோனை ஓகேங்களா ஸோ இது ஒன்றா வந்திருக்கும் ஸோ இது வந்து சீர்மோனை ஸோ இதே மாதிரி வந்து நீங்கள் அந்த நான் சொன்ன அந்த எட்டு இதுமே வந்து படித்து வச்சுக்கோங்க எது கேட்டாலுமே வந்து நீங்கள் மோனையிலேருந்து எழுதிடலாம் அடுத்து பார்த்தோம்னா அடி மற்றும் சீர்களில் இரண்டாவது எழுத்து அதாச்சும் வந்து மோனைன்னா முத எழுத்து ஒன்றி வருது இல்லையா அந்த மாதிரி ரெண்டாவது எழுத்து ஒன்றி வருவது வந்து எதுகை ஸோ அதே மாதிரிதான் அப்படியே சீர் மோனைக்கு வந்து உங்களுக்கு என்ன சொன்னேன்னா அதே மாதிரிதான் வரும் இதுல இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸும் நான் சொல்றேன் பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் ஸோ இதில் பாருங்களேன் நீந்துவார் நீந்தார்னு சொல்லிட்டு இருக்கு பாத்தீங்களா ஸோ இதில் நீந்து இந்து அதே மாதிரி நீந்தார் இங்கே இந்து ஸோ இதுதான் வந்து எதுகை மோனைன்னா முத எழுத்து ஒன்றி வருவது உங்களுக்கு இதே வந்து ரெண்டாவது எழுத்து ஒன்று வருதுன்னா அது வந்து எதுகை ஓகேங்களா இதுவும் ஆல்மோஸ்ட் வந்து அப்படியே வந்து டிக்டோ வந்து மோனை மாதிரி தான் வந்து இதோட எக்ஸாம்பிள்ஸும் இருக்கும் ஸோ அடி வந்து உங்களுக்கு நார்மலாக அடின்னா என்னென்னு தெரியும் இல்லையா நான் சொன்னேன் இல்லையா மேலே இருக்கிறது கீழே இருக்கிறதுல ரெண்டாவது இது ஒன்றா இருந்தால் அடி அதாச்சும் வந்து இங்க சொல்லியிருக்கேன் பாருங்களேன் வேண்டுதல் வேண்டாமை இலான்னு அடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பை இடும்பை இல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாத்தீங்களா இதுல வேண்டும் இந்த இன்னும் கீழே இருக்கிற யாண்டும் இந்த இன்னும் ரெண்டாவது எழுத்து ஒரே மாதிரி இருக்கு இல்லையா ஸோ இது வந்து அடி எதுகை ஓகேங்களா இதுலயே வந்து நம்ம சீர்மோனிக்கு கூட நம்ம எக்ஸாம்பிள் சொல்லலாம் இங்க பாருங்களேன் வேண்டுதலுக்கு இன்னும் இருக்கு அடுத்து வேண்டாமை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாத்தீங்களா இங்க அதுக்கும் வந்து இன்னும் இருக்குது ரெண்டாவது எழுத்து ரெண்டுமே வந்து ஒன்றி போயிருக்கு ஸோ இது ஒன்று ரெண்டு சீர்மோனைக்கு வரது தான் உங்களுக்கு இதே மாதிரி வந்து எதுகையில் வந்து சாரி சீர் எதுகைக்கு வர்றது தான் ஸோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு இந்த எட்டுமே வந்து அதே மாதிரி தான் இருக்கும் மோனைக்கு என்ன இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும் என்ன அது முதல் எழுத்து இது வந்து ரெண்டாவது எழுத்து அவ்வளோதான் வித்தியாசம் சீர் வந்து ஒன்று ரெண்டு எதுகையில் பொழிப்பில் வந்து ஒன்று மூணு உருவில் வந்து ஒன்று நாலு கூலையில் வந்து ஒன்று ரெண்டு மூணு மேற்கதுவாய் வந்து ஒன் த்ரீ ஃபோர் கீழ்கதுவாய் வந்து ஒன் டூ ஃபோர் முற்றுன்றது வந்து நாலுமே ஓகேங்களா மோனைன்னா முதல் எழுத்து எதுகைன்னா ரெண்டாவது எழுத்து மற்றபடி இது வந்து காமன் தான் ஓகேங்களா மோனையில் எட்டு வகை இருக்குது எதுகையிலையும் எட்டு வகை இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து ஜஸ்ட் வந்து நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க ஸோ அடுத்து பார்த்தோன்னா இய்பு ஸோ இய்பு வந்து இதுவும் வந்து ரொம்பவே சிம்பிள் தான் இதோட டெஃபனிஷன் வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறேன் அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள்ஸ் நான் காமிக்கிறேன் ஒன்றுமே இல்லைங்க ஜஸ்ட் வந்து நிறையா அடி இருக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட அடிகளில் இறுதி எழுத்து ஒன்றி வருவது ஸோ நல்லா பார்த்துக்குங்க இறுதி எழுத்து ஒன்றி வருவது அதே மாதிரி இறுதி சொற்கள் ஒன்றி வருவது இறுதி எழுத்து இது ஸோ இறுதி எழுத்து பார்த்தோன்னா இந்த இம்மு ஓகேவா இது ஒன்று அதே மாதிரி வந்து இறுதி சொற்கள் ஸோ அதுக்கும் வந்து சான்ஸ் இருக்கு ஸோ இறுதி சொற்கள் ஒன்றி வருவது அது ஒன்று அதே மாதிரி அடியில் உள்ள ஒன்றுக்கு மேற்பட்ட சீர்களின் இறுதி எழுத்துக்கள் ஒன்றி வருவது ஓகேங்களா ஸோ அடியில் உள்ள ஒன்றுக்கு மேற்பட்ட இறுதி சொற்கள் ஒன்றி வருவது இறுதி எழுத்துக்கள் ஒன்றி வருவது ஸோ இதுதான் வந்து இதில் இருக்கிறது வேற எதுவுமே கிடையாது ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸும் நான் வந்து நான் கொடுத்துருக்கேன் பாருங்களேன் ஸோ இந்த அஞ்சோம் இல்லம் அல்லோம் அப்படின்னு இருக்கிற இடத்துல வந்து பாருங்களேன் லாஸ்ட்டாக இம்மு இம்மு இம்முன்னு ஒன்றி வந்திருக்கும் ஸோ இதுதான் வந்து இய்பு ஓகேங்களா ஸோ மோனைனா முதல் எழுத்து ஒன்றி வரும் எதுகைனா ரெண்டாவது எழுத்து ஒன்றி வரும் இய்பு வந்து லாஸ்ட்டாக காமனாக இருக்கக்கூடிய லாஸ்ட்டாக கடைசியில் ஒரு ஒரு அடியிலையும் லாஸ்ட்டாக இருக்கும் பார்த்தீங்களா அது வந்து ஒன்றி வந்திருக்கும் ஸோ so, அதுதான் ஓகேங்களா ஸோ எல்லாமே வந்து பார்த்துக்குங்க ஏதாச்சும் டவுட்ஸ்னா கூட கமெண்ட்ஸில் நீங்கள் கொடுங்க நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன் ஸோ உங்களோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ